கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக உலக அரங்கில சர்வதேச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக திரு தல்வீர் பண்டாரி அவர்களை தேர்ந்தெடுத்து உலகத்தில் கிட்டத்தட்ட 70 ஆண்டு கால சாதனையை முறியடித்திருக்கிறார்கள். அவருக்கு எதிராக போட்டியிட்ட பிரிட்டனை சார்ந்த திரு கிறிஸ்டோபர் அவர்கள் 183 வாக்குகளையும் வாங்கி நம்முடைய பாரதத்தை சார்ந்த திரு தல்வீர் பண்டாரி அவர்கள் 193 வாக்குகளை 193 நாடுகளின் ஆதரவை பெற்று இந்த சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க வைத்தனுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல திட்டங்களை இந்த சமுதாயத்திற்கு செய்து வருகிறார்கள். அவருடைய படம் வைப்பதற்காக இந்த நரசிங்கபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய நகராட்சி ஆணையாளர் திரு சயித் உசேன் அவர்கள் மறுப்பு தெரிவித்து எங்களுடைய நிர்வாகிகளை அவமதித்துள்ளார். அதற்காக அவரை கண்டித்து இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டமானது காலையிலிருந்து நடந்து வருகின்றது. எங்களுடைய நிர்வாகிகள் அனைவருமே கலந்து கொண்டு வருகிறார்கள், அவர்களுக்கும் நன்றி. அதோடு மட்டுமல்ல, நரசிங்கபுரம் நகராட்சியில் அந்த பகுதியில் வாழக்கூடிய பொதுமக்களுக்கு மின் மயானம் அமைக்க வேண்டும் என்றும், அதேபோல சடங்கு மண்டபம் உயர்த்தி அரசு மருத்துவமனையாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதோடு மட்டுமல்ல பட்டியலின மக்களுக்கு பயன்படும் வகையில் நரசிங்கபுரம் நகராட்சி வார்டு 10 சமுதாய நலக்கூடம் அமைத்து தர வேண்டும் என்றும், அது மட்டுமல்ல நரசிங்கபுரம் நகராட்சிக்கு தொழிற்பூங்கா அமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், அதோடு மட்டுமல்ல நரசிங்கபுரம் வடக்கு நகர் தில்லை நகர் பழுதொழில் உள்ள குழந்தைகள் மைய கட்டிடத்தை புதிய கட்டிடமாக மாற்றி தர வேண்டும் என்று இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடந்து வருகிறது. பெரியோர்களே, இன்றைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக விழுந்து வருகிறது பாரதிய ஜனதா கட்சி தான். திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய ஊழல்களாக இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய திட்டங்களில் தவறுகள் இருந்தாலும் சரி, அதை சுட்டிக்காட்டி ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடந்து வருவது எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை IPS அவர்களின் தலைமையில் செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்பது உங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு தெரியும். வரக்கூடிய 2026 தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி எங்கு ஆட்சிக்கு வந்துவிடும் என்ற பயத்தில் தற்பொழுது இந்த தேசத்திற்கு ஆதரவாகவும் நாட்டிற்கு ஆதரவாகவும் தன்னுடைய பதிவில் போட்டு வந்த ஹரிதாஸ் அவர்களையும் கல்யாண அவர்களையும் அதே போல கிஷோர் கே சாமி அவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய நிர்வாகிகள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி ஒரு ஊடகத்தில் விடுதலை சிறுத்தையை சார்ந்த திரு வன்னியரசு அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 2000 பேர்த்தை கொண்ட கொலைகாரன் என்று சொன்னாரே திரு வன்னியரசு, அவன் மீது உங்களால் நடவடிக்கை எடுக்க முடிஞ்சதா? உங்கள் கட்சியை சார்ந்த வெள்ளமாரி முடிச்சு வைக்கி பிரசன்னா அவர்கள் அதே போல வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் ஒருமையிலே பாரத பிரதமர் அவர்களே பேசுகிறார்களே, இவர்கள் மீது உங்களால் நடவடிக்கை எடுக்க முடிஞ்சதா? ஏன் உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியும்? எதற்காக இந்த உங்களுக்கு வந்த புரட்சி? பாரதிய ஜனதா கட்சி கண்டு உங்களுக்கு எதற்காக பயம்? பயம் ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துல இன்னைக்கோ நாளைக்கோ பாவ நாளைக்கு மறுநாளோ என்று இருக்கக்கூடிய காலம் முழுக்க பெரியோர்கள் மட்டும் வயதானவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியில பாருங்க, இருக்கக்கூடியவர்களை 90% வருங்காலத்தில் மாபெரும் தலைவர்களாக மாறக்கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதற்காகத்தான் பார்த்தவர்களுக்கு பயம் வருகிறது. இந்த தேசத்திற்காக பல உயிர்களை ஈர்த்த கட்சி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். பாரதிய ஜனதா கட்சியை ஆரம்பித்த சியாபிரசாத் முகர்ஜி, தீனதயாள் உபாத்யாயா, சேலத்தை சார்ந்த ஆடிட்டர் ரமேஷ், அதே போல டாக்டர் அரவிந்த ரெட்டி, இது போல பல உயிர்களை பலி கொடுத்து வளர்ந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. உங்களுடைய சால் சாதுப்புக்கு இந்த புள்ள பூச்சி பிடிப்பதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் பயந்து போகக்கூடிய கட்சி அல்ல. பாரதிய ஜனதா கட்சி தேசபக்தியை
பலத்து ரத்தத்திலே ஊற்றி கொண்டு வருகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி ஒரு நபரால் ஆரம்பிக்கப்பட்டது. 1928 ராஷ்டிரிய சுயம் சேவா சங்கம் என்ற RSS டாக்டர் பலிராம் கெட்கவார் என்பவர் ஆரம்பிக்கப்பட்டு அவர் மூலமாக ஒவ்வொரு அமைப்பாக வென்று இன்று உலகம் முழுக்க திரும்பி பார்க்கப்பட்ட வைத்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. திமுக என்ன அழிப்பது, என்ன பெரிய வேலை நினைக்கிறீங்களா? எங்களுக்கு உங்களை மாதிரி இந்த சந்திரத்தனம் கோபாலித்தனம்லாம் செஞ்சோம்னா ஒரே நைட்டில் சிஆர்பியை விட்டு தூக்கி தப்பு தப்பட்டு சுட்டு போட்டோம். இதெல்லாம் எங்களுக்கு கை வந்த கலை. அதனை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாது. பாரதிய ஜனதா கட்சி உங்களை போல வெள்ளுமாரித்தனம் முடித்து வாங்கித்தனம் செய்வதை எங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லை. ஒவ்வொருத்தரையும் நாட்டிற்காக சித்தாந்த ரீதியாக மாற்றி தேசபக்தியை கொண்டு வருவதுதான் எங்களுடைய நோக்கம். கடந்த வாரத்திலே ஒரு முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்கள் நம்முடைய கூட்டிக்கு வரும்போது நடந்த விமான விபத்தில் இறந்து விட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாக சரி, அதிமுக சரி, பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாக இருந்தாலும் சரி, தோல்முருகன் வேர்க்கை வேறு தோல்கேட் வேர்முருகனாக இருந்தாலும் சரி, மே 17 திருமுருகன் காந்தியாக இருந்தாலும் சரி, தேசத்திற்காக கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய பல தேச விரோத சக்திகள் யாராவது அவருக்கு எங்கேயாவது அஞ்சலி கூட்டம் அவருடைய படத்தை வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறீர்களா? ஏன் செலுத்தவில்லை? சாலையவர்கள் நீங்கள் முதலமைச்சர், அதனால் அங்கே போனீங்க. ஆனால் உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் யாராவது எந்த இடத்திலேயாவது அவருக்கு ஏதாவது ஒரு அஞ்சலி செலுத்திட்டிருக்காங்களா? அஞ்சலி செலுத்தியவர்கள் அத்தனை இடங்களுமே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். தேசத்தை பற்றி எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஷ்டிரிய சுயம் சேவா சங்கம், சேவா பாரதி, விஸ்வகர்ணி பரிசர், ஏபிவிபி இது போல இயக்கத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அஞ்சலி செலுத்தலாம். இதுதான் நீங்க கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய தேசபக்தியா? ஒன்றே ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பாரதிய ஜனதா கட்சி இல்லை என்றால் வருங்காலத்தில் தமிழகம் ஆப்கானிஸ்தானாக மாறிவிடும் என்று மாற்று கருத்தல்ல. பிபின் ராவத் அவர்கள் இருந்தவுடனே அவருக்கு அவர் யார்? இந்த தேசத்திற்கு ஜனாதிபதிக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய முப்படை தளபதி அவர். அவருக்கு எதிராக எப்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் ஊட்டிக்கு வருவார்? என்னடா கேள்வி! எப்பொழுது எதற்காக இவர் கூட்டுவர்? இவர் சொல்றதை வச்சுதான் நமக்கு தெரியுது இவர் ஏதோ சில்மிசம் பண்ணிட்டானா அப்படின்னு நமக்கு தோணுது. இவர் எதற்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணணும்? இதுபோல பல பதிவுகளை பதிவிருக்கக்கூடிய தேசு விரோத சக்திகளை என்னுடைய மாநில தலைவர் வந்து கிட்டத்தட்ட முன்பு ஒரு நபரை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் மீது உடனடியாக தேச வன்கொடுமை சட்டத்தில் கைது சொல்லணும் அப்படின்னு கைது செய்வது கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் அடுத்ததாக மாவட்ட மகளிர் பொதுச் செயலாளர் அக்கா மலா அவர்கள் உரையாற்றுவார்கள். உலக நாடே வியக்கிற ஒரு தலைவர், ஐநாவே பார்த்து திரும்பி பார்த்து அவருக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கிற ஒரு தலைவர் அடுத்தபடியாக தலைவாசல் வடக்கு ஒன்றிய பொதுச் செயலாளர் காட்டகுட்டையார் என்கின்ற கார்த்திக் அவர்கள் உரையாற்றுவார்.
भारत माता की भारतीय जनता कक्षि सेलम कलेवास नगरा नाबेम उन्टे नमद भारत प्रदम नरेंद्र मोदी पुगपड़ वरुम सैयद हुसैन सैयद हुसैन नमद भारत प्रदम पड़ वे मरक्रीमा भयम मिपे भयम नमद नरेंद्र मोदी आज मटमल नरेंद्र मोदी लंजम ऊड़ल कुछ भयम सैयद हुसैन एलुद भयान वैसा एपटे नलवते तवक अटल सीनावर सयुसैन कम्यूनिशते तूं इवर पल अंबे द्राविड कल